அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய மிக முக்கியமான அனைத்து வேலைவாய்ப்புகளையும் அந்த வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளியக்கூடிய ஒவ்வொரு அறிவிக்கைகளையும் தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோடு பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சினால் ரெண்டு ரிசல்ட் இன்றைக்கி வெளியிட்ருக்காங்க. ஒன்று வந்து ரிசல்ட்டு, இன்னொன்று வந்து சிவி அப்லோடு பண்ணக்கூடியது விட்டுருக்காங்க. இது என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க விட்டுருக்கிறது வந்து ஜெயிலர் மென் அண்டு ஜெயிலர் ஸ்பெஷல் ப்ரிசன் ஃபார் உமன் அந்த எக்ஸாமுக்கு உண்டான ரிசல்ட்டை இன்றைக்கி வெளியிட்ருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அறிவிப்பு வந்து என்றைக்கு வெளியாச்சு அப்படின்னா, போன வருஷம் செப்டம்பர் மாதம் வெளியான ஒரு அறிவிக்கை இந்த ஜெயிலர் எக்ஸாமு. இது வந்து தமிழ்நாடு ஜெயில் சர்வீஸில் வந்து இந்த எக்ஸாம் குவாலிஃபர் பண்ணாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 8 போஸ்ட்டு, இதில் ஜெயிலர் மென்னு வந்து 6 போஸ்ட்டு, ஜெயிலர் ஸ்பெஷல் ப்ரிசன் ஃபார் உமன் வந்து 2 போஸ்ட்டு. ரெண்டு போஸ்ட்டுக்கும் ஒரே சம்பளம் தான், எவ்வளோனா 36,900 சம்பளம் கொடுப்பாங்க. 1,35,000 சம்பளம், லெவல் 18 தான் இதுக்கு வந்து ஸ்கேல் ஆஃப். இது இந்த 6 போஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ரெண்டு ஜெயிலர் மென்னுக்கு பார்த்திங்கன்னா 2 ஜென்ரலில், பிசியில் வந்து 2, எம்பிசி டிசி பிஎஸ்டிஎம்மில் 1, எஸ்சி பிஎஸ்டிஎம்மில் 1, மொத்தம் 6 போஸ்ட்டு. அதே ஜெயிலர் ஸ்பெஷல் ப்ரிசன் ஃபார் உமனுக்கு 2 போஸ்ட்டில், ஒன்று வந்து ஜென்ரல் 10, இன்னொன்று எஸ்சிஏ பிஎஸ்டிஎம்மில் 1 போஸ்ட்டு. இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா, போன வருஷம் செப்டம்பர் மாதம் குவாலிஃபர் பண்ணி நம்ம டிசம்பர் மாதம் எக்ஸாம் எழுதினாங்க. ரெண்டு எக்ஸாமு, பேப்பர் 1 பேப்பர் 2. அதனுடைய எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி வந்து ஃபைனல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஃபைனல் ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வெளியாக இருக்குது. ஸோ அந்த அதுக்கு இந்த ஃபைனல் ரிசல்ட்டில் தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிடுவோம். இது நம்ம நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, இந்த ரிசல்ட்டு வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு கமெண்ட்லேயே நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே போட்டிருப்பாங்க, எஸ்சி பிஎஸ்டிஎம்மில் ஒருத்தவங்க செட்டாக இருக்காங்க. இதுதான் வந்து அந்த ரிசல்ட்டுடைய டீட்டெயிலு. ஸோ இந்த ரிசல்ட் லிஸ்ட்டில் தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டு வழியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஓரல் டெஸ்ட்டில் ஃபைனலில் வந்து இதான அவங்க ரிசல்ட்டும் வழியாக இருக்குது. ஸோ வந்து இதே மாதிரி இந்த ஜெயிலர் ஸ்பெஷல் ப்ரிசன் ஃபார் உமன் அந்த ரெண்டுக்கு மட்டும், ஜெயிலர் போஸ்ட் ஆஃப் ஜெயிலர் ஸ்பெஷல் ப்ரிசன் ஃபார் உமன் இன் ப்ரிசன் அண்டு கேட்சிங் சர்வீசஸில், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு போஸ்ட்டு, அது ரெண்டையுமே வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிசர்வ் லிஸ்ட்டில் வந்து யார் வரா அப்படின்னா, இந்த எஸ்சி பிஎஸ்டிஎம்மில் அவங்க வந்து நம்மளுடைய எஸ்சி பிஎஸ்டிஎம்மில் வந்து ஒருத்தவங்க வராங்க, எஸ்சி ஏ பிஎஸ்டிஎம்மில் அது அவங்க மொத்தம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த நம்பர். ஸோ இந்த இதை வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயிலர் மென்னுக்கு வந்து ரிசல்ட்டு இதாகிடுச்சு, ஜெயிலர் இது உமன் உண்டான ரிசல்ட்டு தான், இது ஸ்பெஷல் ப்ரிசன் ஃபார் உமன். போஸ்ட் ஆஃப் ஜெயிலருக்கு வந்து ஆல்ரெடி விட்டாங்க. இது பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃப் ஜெயிலர் ஸ்பெஷல் ப்ரிசன் ஃபார் உமன். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது உமனுடைய ரிசல்ட்டு, இதே மாதிரி மென்னுக்கும் விட்டுருக்காங்க. இதான் பார்த்திங்கன்னா அந்த ஜெயிலர் போஸ்ட் ஆஃப் ஜெயிலர் மென்னுக்குள்ள ரிசல்ட்டு. இது மொத்தம் பார்த்திங்கன்னா 6 போஸ்ட்டு, இந்த 6 போஸ்ட்டுக்கு உண்டான இதையும் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஜென்ரல் 10 எத்தனை போஸ்ட்டு, பிசி அதர் தென் முஸ்லீம் எத்தனை போஸ்ட்டுன்னு விட்டுருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, போன வருஷம் செப்டம்பர் மாதம் குவாலிஃபர் பண்ண போஸ்ட்டு எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி ஃபைனலைஸ் ஆகி ரிசல்ட் விட்டாங்க. ஸோ இந்த போஸ்ட் ஆஃப் ஜெயிலர் மென்னுக்கும் இந்த போஸ்ட் ஆஃப் ஜெயிலர் ஸ்பெஷல் ப்ரிசன் ஃபார் உமனுக்கும் தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், தேங்க்யூ. இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் விடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்போம். தேங்க்யூ.